ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நான் எப்போவுமே சக்ஸஸ் ஸ்டோரியை வந்துட்டு உங்களோட வாய்ஸ்லேயே போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க சக்ஸஸ் ஸ்டோரி போடுறாங்க இல்லையா அது எத்தனை பேர் கேட்குறாங்க கேட்டுட்டு நிச்சயமாக அவங்கள நினைப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட எனர்ஜி லெவல் அந்த பவர்ஸ் எல்லாமே அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை பேசின பர்சனுக்கு போய் சேரும் ஏன்னா நான் கூட நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு அவங்க பேசின ஒரு ஒரு வேர்டும் ஞாபகம் வந்திருக்கு நான் ஏதாவது ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எனக்கு ஞாபகம் வரும் ஸோ இன்ன வரைக்கும் நான் அவங்களை நினச்சிட்ருக்கேன் இல்லையா ஸோ என்னோடய பவர் அவங்களுக்கு போகும் அதே மாதிரி தான் ஒருத்தங்க சக்ஸஸ் ஸ்டோரி போடும்போது உங்களோட பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா மற்றவங்க உங்களை பற்றி நினைக்கிறதுனால அதனால தான் மெயினாகவே நான் உங்கள் வாய்ஸ்லேயே சக்ஸஸ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லுவேன் இப்போது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசண்ட்டாக என்னோட மேனிஃபெஸ்டேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன ரீசன்னா இப்போ நிறைய பேர் என்னை பற்றி பேசுகிறீங்க என்னை பற்றி நினைக்கிறீங்க என்னோடய வாய்ஸ் கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களோட எனர்ஜி வந்து எனக்கு வருது அதனால் என்னால் இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப நிறைய நான் வந்து லைஃப் கோச் எடுக்கிறவங்ககிட்டலாம் இதை பற்றி நான் சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது எனக்கு அவ்வளோ அதிகமாக வந்துட்டு இப்போ மேனிஃபெஸ்ட் இருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்துட்டு சயின்ஸும் எனக்கு இருந்து நிறைய சயின்ஸ் கிடைக்கிது ஸோ அதனால உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் உங்கள் வாய்ஸ்லேயே போடுங்க ஸோ அது நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார்கிறத கேளுங்க தேங்க்யூ இந்த ஹலோக்கா வணக்கம்க்கா ஐஎம் சுமன் மதுரையில் இருந்து என்னோட சக்ஸஸ் ஸ்டோரிக்கா நான் ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னான்னு தெரியாது ஐஎம் ஜீரோ சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு சில சுச்சுவேஷனால் எனக்கு ஃபுல்லாக ஆமாம் கொரோனா சுச்சுவேஷன் கொஞ்சம் ஆஃபீஸு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டல்ல ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டல்லாகிடுச்சு ஆஃபீஸ்லேயும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜாபு ஸோ அதனால் இப்போ ஜாப் லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ரெண்டு மாதம் மூணு மாதம் என்ன செய்வேன்னு தெரியல ஜாப் கண்டி தேடிக்கிட்டே இருந்தேன் எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல எங்கேயுமே ஒரு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது வேலையே கிடையாது அப்படின்ற போது நான் யதார்த்தமாக தான் யூடியூப் எல்லாமே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் உங்களுடைய அந்த கிருத்திகா பிரபாகரன் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் சொல்கிற இந்த விஷுவலைசேஷன் மெத்தட் தென் அப்புறம் வாட்டர் டெக்னிக் மெத்தட் நான் அதை ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் சொன்னது அந்த அந்த ஆல்ஃபா மெரிடேஷன் அந்த மூணுமே டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபுல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃபுல்லாமே என்ன ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே எழுந்திரிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தூங்க மாட்டேன் பட் திரும்பியும் ஃபுல்லாமே அந்த நாள் ஃபுல்லாமே எந்தளவு பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அதை மட்டுந்தாக்கா யோசிப்பேன் வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டேன் மைண்டை வேறு எது மூலியமாக சும்மா டிவேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருக்க திங்க் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு தேர்ட்டின் டூ இன்னையோட கரெக்டாக ஃபோர்டீன் டேஸ் ஆகுது ஆமாம் நேற்றும் இன்றைக்கும் கரெக்டாக இன்டர்வியூ போகிறேன் ஒரு சிக் ஒரு சிக்ஸ் செவன் எயிட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன்க்கா அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ ஃபுல்லாமே கிளியர் பண்ணிவிட்டேன் நான் என்ன விஷுவலைஸ் பண்ணணும் நான் என்ன விஷுவலைஸ் பண்ணணும் அதே தான் எனக்கு நடந்துச்சு என்னால் நம்பவே முடியல என்னால் என்னால் நம்ப முடியல சரி இப்போ தான் என்னால் நம்பவே முடியல பட் ஆனால் ஃபுல்லாக நல்ல ஃபுல்லாமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரமிப்பாக இருந்துச்சுக்கா நீங்கள் இந்த யூடியூப்பில் போட்ட இந்த டெக்னிக்ஸ் ஃபுல்லாமே யூஸ் பண்ணேன் அதனால அதனால்தாங்க எனக்கு இந்த சக்ஸஸ் ரொம்ப கிடச்சிச்சு அந்த ஒரு நன்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஆ தேங்க்ஸ் அல் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் டூ தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட் ஹாய் சுமன் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் வளர்வீங்க Thank you, thank you, thank you, universe.